வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். ஸோ கேன் வந்து முடிச்சாச்சு. எந்த டாப்பிக்லனா ரெக்வஸ்ட் பண்ணுற டாப்பிக்கில் வந்து கேன் முடிச்சிருக்கோம். இப்போ குட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே ரெக்வஸ்ட் பண்ணுற டாப்பிக்கில், டு மேக் ஏ ரெக்வஸ்ட்டுங்கிறதுல வந்து குட்டு எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாத நபர், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர், எய்தாப்பில் இருக்கிறவர் சரிங்களா, அவருக்கு நீங்களும் அறிமுகம் இல்லாதவர், ரெண்டுமே சரிங்களா, குட் ஐ குட் யூ அப்படிங்கிற ரெண்டு இதில் பேசும்பொழுது அறிமுகம் இல்லாதவற்றை பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவற்றை நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா, ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. என்னென்ன செயலுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப பொலைட் வயலில் கேட்கணும். சரி வரலாங்களாங்க, வந்து பார்க்கலாங்களா, எனக்காக செய்ய முடியுமா, எனக்காக அது பண்ண முடியுமா, இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாகவும் ரொம்ப அழகான முறையில் பேசணும். ரூடாக பேசக்கூடாது. கேனில் வந்து ரூடாக பேசலாம், ஏ என்ன செய்ய முடியாதுங்கிற, செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி ரூடாக பேசலாம். குட்டில் ரூடாக பேசக்கூடாது சரியா. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருக்கிறீங்க சரிங்களா, மேரேஜுக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் வந்து இது வாங்கலை, என்ன சொல்கிறது, கிஃப்ட்டு வாங்காமல் வந்துட்டீங்க. உங்களோட பக்கத்தில் ஒருத்தவர் உட்காந்துருக்கார், அவரும் வந்து கிஃப்ட்டு வாங்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள்ட்ட பைக்கில் அவர் கிளம்புறாரு. ஆஹா, எல்லாம் கிஃப்ட் வச்சுருக்காங்க. அவர் பேசுகிறார் ஃபோன் பண்ணி, ஏப்பா கிஃப்ட்டு வாங்கிட்டு வர சொன்ன, நான் வந்து வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு சொன்னேன், சார் நானே வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, சார் நான் உங்களோட வரலாமா, நான் உங்களுடன் வரலாமா. இப்போ அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த நபர் அறிமுகம் இல்லாதவர். குட் ஐ கம் வித் யூ, நான் உங்களுடன் வரலாமா. புரியுதுங்களா, கேனுக்கும் குட்டுக்கும் உண்டான மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். அதுக்கு ஒருபாடு சேம் ஆள் தான், நீங்கள் வெவ்வேறு மாதிரி பேச வேண்டியதுதான் சரியா. அதே போல் நூலகத்துக்காக நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கிறீங்க, அங்கேன்னு ஒருத்தர் ஓரம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் வர்றாரு சரிங்களா. பார்த்தாலே அவருக்கு எல்லாமே விஷயங்களும் தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, தயவுசெய்து பொது நூலகத்துக்கு செல்லும் வழியை காட்ட முடியுமா, இங்கே நிறையா இது இருக்குது சார், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறீங்க. குட்யூ ப்ளீஸ் ஷோ மீ த வே டு த பப்ளிக் லைப்ரரி. ரொம்ப அருமையான சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஷோ மீ த வே, வழியை காட்டுங்கள் எனக்கு சரிங்களா. இப்போ குட்டு போட்டோம்னா காட்ட முடியுமா, எதுக்கு, டு த பப்ளிக் லைப்ரரி, பொது நூலகத்திற்கு. அடுத்தது யாரோ ஒருத்தவர் ஏதோ ஒரு ஆஃபருக்காக உங்களை, ஏதோ ஆஃபரு இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறதுக்காக அவர் கால் பண்ணுறாரு, நீங்கள் மறுபடி பேசுகிறேன்னு கட் பண்ணுறீங்க சரிங்களா. ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து பேசுகிறீங்க, சார் நான் உங்களை இன்றைக்கி வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இன்றைக்கி ஒரு பிஸியாக இருக்கேன், நீங்கள் நாளை வந்து என்னை பார்க்க முடியுமா, நாளை வந்து என்னை பார்க்க முடியுமா. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். குட் யூ கம் டு சீ மீ டுமாரோ அப்படின்னு தான் வரும் சரிங்களா, இப்படி தான் வரும். ஆனால் இந்த கம்முக்கும் சீக்கும் வந்து என்னை பார்ப்பதற்கு மட்டும் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வருவதும் இந்த இடத்துல ஒரு வேர்பாக இருக்கிறது, பார்ப்பதும் ஒரு வேர்பாக இருக்கிறது. இந்த வாக்கியத்துக்கு மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. அதனால் இந்த இடத்துல டூக்கு பதில் அண்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. குட் யூ கம் அண்ட் சீ மீ டுமாரோ, வந்து என்னை பார்க்க முடியுமா. ஏன்னா நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க வரவும் போகிறீங்க, ரெண்டுமே வந்து செயல் தான் அது, நாளைக்கு நடக்க போகிற செயல், வந்து நீங்கள் பார்க்காம இருக்க போகிறதில்ல சரிங்களா. அதனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குட் யூ சீ மீ டுமாரோ, குட் யூ கம் டு மீ டுமாரோ அப்படின்னா ரெண்டுமே அந்த இடத்துல வருங்கிறதுனால ரெண்டுமே அவங்க வேர்பாகவே இந்த இடத்துல பார்க்குறாங்க சரிங்களா, டெக்னிக்கலாக எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது கூரியர் சரிங்களா, அவர் வீட்டுக்கு வந்திருக்கார், கால் பண்ணுறாரு உங்களுக்கு, நீங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறீங்க, சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா, வந்துடுவேன், தயவுசெய்து எனக்காக காத்திருக்க முடியுமா. குட் யூ வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ், இல்லை குட் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ, ரெண்டில் எது வேணாலும் போடலாம் சரியா. இதெல்லாம் நம்ம சென்டென்ஸை தான் நம்மளாக மேக் பண்ணுறது தான். அடுத்தது கல்யாணம் முடிச்சுட்டு வெளியே வர்றீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, ஒரு லேடி மாதிரி நினச்சிங்க, உங்களை ஒரு
லேடியாக நினச்சிங்க. அப்போ உங்களோட இன்னொரு சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் அக்காக யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க ஒரு டாக்ஸிக்கு புக் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த அந்த ஏரியாவில் நாலேஜ் இல்லை சரிங்களா, யாரை புக் பண்ணுறது சேஃப்டி என்னங்கிறப்ப அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறீங்க, எனக்காக ஒரு டாக்ஸியை நீங்கள் அழைக்க முடியுமா, வுட் யூ கால் எ டாக்ஸி ஃபார் மீ. புரியுதுங்களா? அடுத்தது நல்லா சண்டை போடுறீங்களா சார் ஜாக்கி ஜான் மாதிரி, தயவுசெய்து எனக்கு எப்படி சண்டை போடுவது என்று கற்றுக் கொடுக்க முடியுமா, குட் யூ ப்ளீஸ் டீச் மீ ஹவு டு ஃபைட், ஹவு டு ரைட், ஹவு டு ரீட், ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்ததுதான் அந்த ஹவு டூவில் வருது. ஓகேவா? ஸோ குட்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கண்டிப்பாகவே கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஹவு வாட்டு வென்னு இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ்களை பார்க்கலாம். டவுட் இருந்தால் கேளுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.